எனக்கு வந்து 6 மாசமா பேக் பெயின் இருக்கு, எனக்கு 2 வருஷமா நெக் பெயின் இருக்கு, எனக்கு 5-6 வருஷமா பேக் அண்ட் நெக் பெயின் வந்து வந்து போகுது. சரி, என்ன எம்ஆர்ஐ எடுக்கணும் நீங்க சொன்னீங்கன்னா நாங்க வரும்போதே எம்ஆர்ஐ எடுத்துட்டு வந்துருவோம் பேஷண்ட் நிறைய பேர் கேட்கறாங்க. ஹலோ, ஐம் டாக்டர் விக்னேஷ் புஷ்பராஜ், கன்சல்டன்ட் ஆர்த்தோபெடிக் அண்ட் ஸ்பைன் சர்ஜன். பேக் பெயின் நெக் பெயினுக்கு எடுத்த உடனே எம்ஆர்ஐ தேவையில்லை. ஃபர்ஸ்ட் எம்ஆர்ஐல என்ன தெரியும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. உடம்புல இருக்கிற சாஃப்ட் டிஷ்யூஸ் எம்ஆர்ஐயில் நல்லாவே தெரியும். நரம்பு, ஜவ்வு, சதைப்பகுதி, ரத்தக்குழாய், இதெல்லாம் வந்து எம்ஆர்ஐயில் நல்லா தெரியும். எலும்பு எக்ஸ்ரேலையும் சிடிலையும் தான் நல்லா தெரியும். எம்ஆர்ஐ அப்படின்றது ஒன் அமங் த டாப் இன்வெஸ்டிகேஷன், காஸ்ட்லியும் கூட. தேவையில்லாமல் அதை எடுக்கிறதுனால நம்மளுக்கு எந்தவித பிரயோஜனமும் கிடையாது. உங்கள் வீட்டுக்கிட்டேயோ இல்லை உங்கள் வீடு சுற்றி இருக்கிற யாராச்சும் ஒரு ஸ்பைன் ஸ்பெஷலிஸ்ட்டை பார்த்துட்டு அவங்க தேவைன்னு சொல்லும்போது எம்ஆர்ஐ எடுங்க. எல்லா பேக் பெயின் நெக் பெயின் பேஷண்ட்டுக்கும் நாங்கள் வந்து எம்ஆர்ஐ எழுதி கொடுக்க போகிறது கிடையாது. இதே வந்து பேக் பெயினோட சேர்ந்து சாஃப்ட் டிஷ்யூவான நரம்பு பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னு எங்களுக்கு தோணும் போது மட்டும்தான் நாங்கள் எம்ஆர்ஐ எழுதி கொடுப்போம். இது இல்லாமல் சம்டைம்ஸ் நாங்கள் பேஷண்ட் பார்க்கும்போது அவங்களுக்கு ஸ்பைனில் ஏதாச்சும் கேன்சர் இருக்கா, இல்லை ஸ்பைனில் ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் இருக்கா, அந்த மாதிரி எங்களுக்கு எக்ஸாமினேஷனில் தோணும் போது மட்டும்தான் நாங்கள் எம்ஆர்ஐ எடுக்க போகிறோம். நெக் பெயின், பேக் பெயின் எடுத்த அடுத்த நிமிஷமே எம்ஆர்ஐ எடுத்துடணும். ஏன்னா அவங்களுக்கு எம்ஆர்ஐ எடுத்து ஏதாச்சும் பிரச்சனை இருக்குமோன்னு தேட தோணுது. அந்த பிரச்சனை எதுவுமே இருக்க போகிறது கிடையாது. சாதாரண சதப்பிடிப்பாக இருக்கும், சதை சத்து இல்லாமல் இருக்கும், எலும்பு தேயறதோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜாக இருக்கும். எம்ஆர்ஐ வந்து அவ்வளோ யூஸ் அந்த கட்டத்தில் கிடையாது. அந்த கட்டத்தில் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது எக்ஸ்ரே தான். அந்த எக்ஸ்ரே எப்படி எடுக்கணுன்றதை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் நான்.